வணக்கம். மாடர்ன் அரிசி சமையலில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர உடம்புக்கு ஏற்ற மாதிரி சத்தான 9 வகை தோசை செய்யப்படுறேன். நீங்கள் எல்லோரும் கொண்டக்கடலை பச்சை பயிரில் சுண்டர் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, மற்ற பயிரை விட்டுருவீங்க. 9 நவதானியத்தில் 9 வகை சுவையான தோசை செய்யப்படுறேன். வாங்க பார்க்கலாம். கொண்டக்கடலை தோசைக்கு 1 கப்பு கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 கப்பு பச்சரிசி கூட 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ கொண்டக்கடலையை 1 சுற்று சுற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச தண்ணியை விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரிசியும் வெந்தயத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ மாவு புளிச்சிருச்சு, நல்லா பொங்கி இருக்கு பாருங்க, நல்லா கட்டியாக இருக்குது. தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தோசை விட்டுறலாம். தோசை விடுறதுக்கு அழகாக வருது பாருங்கள். மெலிசாக ஊற்றிக்கோங்க. கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. இப்படி தோசையாக செஞ்சால் என்ன தோசைன்னு தெரியாமல் குழந்தைகள் சாப்பிடுவாங்க. அம்மாக்களுக்கும் திருப்தியாக இருக்கும். இந்த தோசைக்கு பூண்டு சட்னி, குருமா, இட்லி பொடி, இது எது தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அற்புழுந்து தோசைக்கு வந்து 1/2 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருக்கேன். இட்லி அரிசியை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உளுந்தை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். முதல்ல உளுந்தை போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக பொங்க பொங்க அரைச்சிக்கிடுங்க. இப்போ அரிசியை போட்டு நைஸாக அரைச்சிக்கிடுங்க. இப்போ அரிசி அரைச்சாச்சு. 2 மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு 1/8 மணி நேரம் புளிக்க வைங்க. அடுத்த நாள் காலையில் புளித்த மாவு எப்படி பொங்கியிருக்குன்னு பாருங்கள். இப்போ தோசை ஊற்றிடலாம். நீங்கள் நினைப்பீங்க சாதாரண தோசைக்கு இந்த தோசைக்கு என்ன வித்தியாசம்னு. இந்த தோசை வந்து நம்ம கருப்பு உளுந்து தொளியோடு சேர்த்து அரைக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த தோசைக்கு சைடிஷாக பூண்டு சட்னியும் வடகறியும் சூப்பராக இருக்கும். நெல் தோசை தேவைப்படுறேன். நெல்லை தோசையாக செய்ய முடியாது, அதனால தவிடு நிற்காத அரிசியாக எடுத்துருக்கேன். உளுந்து 1/2 கப்பு எடுத்திருக்கேன். அரிசி 2 கப்பு எடுத்துக்கிடுங்க. ரெண்டையும் 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அந்த உளுந்து கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் ஊற வச்சுக்கிடுங்க. ஊறியாச்சு. இப்போ அரைச்சிடலாம். உளுந்தையும் வெந்தயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பொங்க அரைச்சிக்கிடுங்க. இப்போ உளுந்து அரைச்சாச்சு. இவ்வளோ கட்டியாக இருக்கணும். இப்போ அரிசி அரைச்சிடலாம். அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுங்க. இப்போ அரிசி அரைச்சாச்சு. இப்போ 2 மாவையும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ மாவு நல்லா புளிச்சிட்டு இதை வந்து நீங்கள் இட்லியாகவும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ தோசை விடனால கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ தோசை விடுதேன். எவ்வளோ அழகாக வருது பாருங்க. நல்லா மெல்லிசாக விட்டுக்கிடுங்க. நல்லா தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு இந்த தோசைக்கு வந்து இட்லி சாம்பார் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்கும். துவரம்பருப்பு அடை செய்யப்படுறேன். துவரம்பருப்பு அடைக்கு வந்து 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த இட்லி அரிசி கூட 3 வத்தல், 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சிக்கிடணும். இப்போ துவரம்பருப்பை அரைச்சிக்கிடணும். துவரம்பருப்பையும் கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சிக்கிடணும். இப்போ 2 மாவையும் கலந்துக்கோங்க.
இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பை ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் காயப்பொடி, அந்த மாவில் தாள் சத்தை விட்டுறலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, ஜார் கழுவுன தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ அடைய வார்த்திடலாம். நல்லா மெல்லிசாக திரட்டிக்கோங்க. ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அடைக்கு வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும், வெல்லமும் நல்லாயிருக்கும். முச்சை தோசை செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு முச்சை எடுத்திருக்கேன், நைட்டே ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அரை கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தையும் அரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். மூணு சம அளவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த முச்சையை வந்து நம்ம தோலை எடுத்துடணும். இந்த தோல் வந்து நமக்கு தேவையில்லை. உளுந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பொங்க பொங்க அரைச்சி விடுங்க. இப்போ உளுந்து அரைச்சாச்சு. உளுந்து அரைச்சாச்சு. இப்போ அரிசியும் முச்சக்கொட்டையும் போட்டு அரைச்சிக்கிடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுங்க. இப்போ அரிசியும் முச்சக்கொட்டையும் அரைச்சாச்சு. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு ரெண்டையும் நல்லா கலக்கிக்கிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வைக்கணும். மாவு நல்லா புளிச்சாச்சு. இனிமே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தோசை வறுத்துடலாம். நல்லா மெலிசாக வறுத்துக்கிடுங்க. தேவையான அளவு எண்ணெய். இந்த தோசைக்கு வந்து தக்காளி சட்னி இட்லி பொடியும் சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக தோசை வந்துருக்கு பாருங்க. புல்லு தோசை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அரை கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா ரெண்டு தடவை கழுவிக்கிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ அஞ்சு மணி நேரம் ஊறிட்டு முதல்ல கொள்ளை போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிடலாம். அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ கொள்ளை அரைச்சாச்சு. இனிமேல் அரிசியை போட்டு நைஸாக அரைச்சிக்கிடுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு ஆறு மணி நேரம் புளிக்கணும். இப்போ மாவு நல்லா புளிச்சு மொதல் மாவை இட்லி ஊற்றிடலாம். அப்புறம் தோசை விடுறதுக்கு அதே மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிவிடும். இப்போ தோசை வறுத்துடலாம். நல்லா மெலிசாக வறுத்துக்கிடுங்க. இந்த தோசைக்கு வந்து கத்திரிக்காய் கொச்சும் தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும். இப்போ இட்லி வந்துட்டான்னு பார்க்கலாம். இட்லி சூப்பராக வந்துட்டு இப்போ இட்லியும் எடுத்துடலாம். இப்போ கொள்ளு இட்லியும் தோசையும் சூப்பராக ரெடி ஆகிட்டு. எள்ளு தோசைக்கு எள்ளு அரைச்சி தோசை விட முடியாது. அதனால நான் சாதாரண தோசை மாவில் எள்ளு பொடியை போட்டுக்கிட வேண்டியதான். இப்போ இந்த எள்ளு பொடி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை கீழே வீடியோவுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த பொடியை லைட்டாக தூவிடுங்க. தூவிட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டுடுங்க. இந்த எள்ளு பொடிக்கு வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ சுவையான எள்ளு தோசை ரெடி. அடுத்தது பச்சை பயிறு தோசை. இந்த பச்சை பயிறு தோசை எப்படி செய்யலாம், அதுக்குள்ளே சட்னியும் நான் ஏற்கனவே தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதில் உள்ள லிங்கை கீழே கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்தது கோதுமை தோசை. இந்த கோதுமை தோசையும் இட்லியும் வெள்ளைப்புழு துவையிலும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை வீடியோவுக்கு கீழே லிங்க் கொடுக்கேன், பாருங்கள். இந்த ஒம்பது வகை தோசையை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
சின்ன குழந்தைகளுக்கு இந்த தோசை கொடுக்கறதுனால அவங்க சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க, நாட்டத்திற்கு மலச்சிக்கல் வராது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.